அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான மெமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளியிடலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னும் வந்து ஏன் வந்து இவ்வளோ காலதாமதம் வந்து ஆக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நம்ம வந்து கோரிக்கை வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த நேரம்ல கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 80 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கான மெமோ வந்து வெளியிடலை. ஸோ கலந்தாய் வந்து என்னைக்கு வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து அவங்க வந்து எந்த டேட்டுமே வந்து சொல்லாமல் வந்து இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தோடய வந்து இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதனா ஒரு டேட் வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தியாக வந்து இருக்கும். ஸோ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க எல்லாமே வந்து எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு 15,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கோரிக்கை வந்து வலுப்பெருத்தும் நம்ம வந்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 80 வேகன்சாக இன்க்ரீஸ் பண்ணி நாங்கள் வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கு மேலே வந்து இறுதி கட்டெலாம் வந்து இப்படிலாம் வந்து அவ்வளோ வேகன்சி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளையே வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்களே. ஸோ அப்போயே நியூஸ் பேப்பரில் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட இதனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கான மெமோ வந்து வெளியிடாமல் வந்து இருக்கலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன தகவல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு 3,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து கவுன்சிலிங்கான மெமோ வந்து வெளியாகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கலந்தாய்வு வந்து நடைபெற்றோம் அப்படின்னு தான் வந்து தகவலும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேறு எந்த தகவலும் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த டேட்டும் வந்து சொல்லாமே வந்து நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கேட்டது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதிலில் உங்கள் வந்து இந்த மந்த்துக்குள்ளேயே வந்து ஜூலைக்குள்ளே எல்லாமே முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.